Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம PHP ல இருக்க அரே இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சார்ட். சார்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நியூமரிக் வேல்யூ நமக்கு இருக்குது, அதை அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ் அரே அந்த கான்செப்டில் நம்ம இந்த சார்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அரேக்குள்ளே நான் ஒரு செட் ஆஃப் நியூமரிக் வேல்யூஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எனக்கு எந்த வேரியபிள், நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூஸை நான் சார்ட்டிங் பண்ணணும். ஸோ சார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரியபிளை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர் ஆஃப் நம்மளோட அந்த வேரியபிள் நேம் செமிகோலன். இப்போ இந்த இடத்துல ஒரு வேரியபிள்குள்ளே அரேக்குள்ளே நான் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சார்ட்டிங் பண்ணுறேன். சார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரிண்ட் பண்ணோம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் நம்மளோட பேஜை நம்ம இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த ஆர்டர் வேறு. இப்போ பார்த்திங்கன்னா 544, 45, 66, 78 அப்படி நமக்கு அசம்பிள் ஆகிருக்கு. பட் நம்ம கொடுத்தது 44, 78, 45 and 66. ஸோ இந்த மாதிரி நியூமரிக் வேல்யூவை சார்ட்டிங் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூவோட சார்ட்டிங் நடந்திருக்கு. அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அரேல் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வேல்யூ 0 இருக்கும், 1, 2, 3 இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே என்ன இருக்குது, சார்ட்டிங் பண்ணதால் டோட்டலாக வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூமரிக் வேல்யூவை சார்ட்டிங் பண்ணுறதுக்கு சார்ட் அப்படிங்கிற இந்த இன்பில் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட், சார்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம இண்டெக்ஸ் அரேயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அசோசியேட் அரேயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏ சார்ட் அப்படின்னு வேற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.